விளைய முடியடா விவசாயத்தை பொறுப்பா கவனிச்சு செய்வோமடா உண்மையா நாமக்கல் மாவட்டத்தின் தோட்டக்கலைத்துறையின் துணை இயக்குனர் திரு ஆர் கதிரவன் அவர்களை சந்தித்த போது மாவட்டத்தின் அத்துறையின் வளர்ச்சிகளை எடுத்துரைத்தார் கிளப்புரம் வந்து பெரம்பூர் மாவட்டத்தில் இருக்குதுங்க இப்போ நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து மலை குறைவாக பெறக்கூடிய மாவட்டம் இந்த மலை குறைவாக பெறக்கூடிய மாவட்டத்தில் வந்து தோட்டக்கலைத்துறையினுடைய மூலிமா செயல்படுத்தப்படும் நிறைய திட்டங்கள் வந்து விவசாயம் நிறைய பயன்பெற கூடியதாக இருக்கிறது இப்போ நாம் இருக்கிறது வந்து கொல்லிமலை கொல்லிமலை வந்து நாமக்கல் மாவட்டத்தில் ஆயிரத்தி நூறு மீட்டர் நிலப்பரப்பிலிருந்து உயரமுள்ள நிலைப்பகுதி இந்த கொல்லிமலையை பற்றி நீங்கள் விவசாயத்தை தெரிஞ்சுக்கொண்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ரொம்ப குளிர்ச்சியான பிரதேசம் நல்ல ஒரு வி விவசாயிகள் வந்து நல்லா தோட்டக்கலை பேர் அதிகம் பயிர் செய்யக்கூடிய மலைப்பகுதி இங்கே கொல்லிமலை பொறுத்து பார்த்தீங்கன்னாக்கா காப்பி செடி அதிகம் விளைவிக்கிற இடம் காப்பி செடி அதேமாதிரி தமிழ்நாட்டிலே வந்து அன்னாசி அதிகம் விளையக்கூடிய இடம் வந்து கொல்லிமலை தான் அது இன்னொன்று கேள்விப்பட்டிருக்கீங்க நமரான் வாழைன்னு சொல்லி சொல்லுவோம் மலை வாழைன்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த நம்பரண வாழை விளையிறதும் கொல்லிமலை தாங்க செவ்வாழை தேன் வாழை மற்றும் அதை விட உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் வந்து கொல்லிமலை தேன் வந்து மிகவும் நல்ல விளைச்சல் தரக்கூடிய இங்கே தான் விளைஞ்சிக்கிட்டு இருக்குது மற்றபடி நாமக்கல் மாவட்டத்தில் வந்து பார்த்தோன்னா மலை மிக குறைவாக இருந்தாலும் விவசாயிகளுக்கு வந்து அரசு திட்டங்களை வந்து முழுமையாக பயன்பெறணும் அப்படிங்கிறதுக்காக தோட்டத்துறை மூலிமா ஒருங்கிணைந்த தோட்டலை அபிவிருத்தி திட்டம் அப்படிங்கிற திட்டம் செயல்படுத்திட்டு வரோம் இந்த ஒருங்கிணைந்த தோட்டலை அபிவிருத்தி திட்டத்தின் மூலமாக அனைத்து விவசாயிகளுக்கும் ஐம்பது சதமானத்தில் காய்கறி விதைகள் பல செடிகள் மற்றும் வாசனை தேவைகள் வாசனை எல்லாம் பாருங்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்டு காப்பு செடி பார்த்துட்டு இருக்கிறீங்க இது வந்து மலைத்தோட்ட பயிர்னு சொல்கிறாங்க அதே மாதிரி நீங்கள் பின்னாடி பார்த்துட்டு இருக்கிறது வந்து கிராம்பு இந்த மாதிரி செடி அதே மாதிரி பக்கத்தில் பார்க்குறது மிளகு செடிங்க இந்த செடிகள்லாம் நாங்கள் விவசாயிகளுக்கு வந்து ஐம்பது சாதமானத்தில் கொடுத்துட்டு வரோம் இது வந்து உருங்கை தோட்டத்தை வைத்துட்டு இருக்கும்போது சிறு குறு மற்றும் அனைத்து விவசாயிகளும் கொடுத்துட்டு வராங்க காய்கறி விதை இந்த கொல்லிமல்லாம் பார்த்திங்கன்னா மலை பிரதேச காய்கறி விதைகள்லாம் வந்து அதிகம் பயிர் பண்ணுறாங்க கேரட் முள்ளங்கி இந்த மாதிரி இப்போ காய்கறி எல்லாம் கொடுத்து ஐம்பது சதவீதம் கொடுத்துட்டு வரோம் போக தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டம் அந்த திட்டத்தின் மூலம் துல்லிய அமைக்க திட்டம் வந்து நாங்கள் செயல்படுத்திட்டு வரோங்க இப்போ நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் துல்லிய வந்து இருபது விவசாயிகள் குறைந்தபட்சம் இருபது விவசாயிகள் சேர்ந்து ஒரு குழுவாக அமைச்சு அந்த குழுக்கள் மூலமாக நாங்கள் வந்து இந்த திட்டம் செயல்படுத்திவோம் நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் அதிகபட்சமாக வந்து மறவிலும் அதிகம் பயிர் பண்ணுறாங்க அந்த மறவிலும் அதிகம் பயிர் பண்ணுற இடத்துல வந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இரு விவசாயிகள் வந்து குழுவாக அமைச்சு அவங்க வந்து இந்த மரவள்ளி பயிர் பயிர் சொட்டு சொட்டுநீர் பாசனம் அதுக்கு வந்து நான் நீர் பாசனம் வந்து எழுபத்தஞ்சு சதமானத்தில் விவசாயி கொடுத்துட்டு வராங்க அந்த மாதிரி சொட்டு நீர் பாசனம் விவசாயிகளுக்கு பேசணும் கொடுத்தவங்களுக்கு வந்து நீரில் காரி உரம் நீல்காரையும் உரம் வந்து ஒவ்வொரு விவசாயிகளும் இருபதாயிரம் மதிப்புள்ள உரங்களை இலவசமாக கொடுத்துட்டு வரோம் அதுபோக புதுமையான தொழில்நுட்பத்தை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒவ்வொரு விவசாயிகளும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் மூலம் நாங்கள் வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி வந்து பயிற்சி கொடுத்துட்டு வரோங்க இந்த திட்டம் வந்து தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் மூலம் துள்ளி பண்ண அமைச்சுட்டு வரோங்க அடுத்த திட்டமான உயர் தொழில்நுட்ப உற்பத்தி பெருக்கு திட்டம் இந்த உயர் தொழில்நுட்ப உற்பத்தி பெருக்கு திட்டத்தின் மூலம் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இப்போ சாகுபடி செய்யும் பரப்பு குறைஞ்சிக்கிட்டு வந்தாலும் அந்த உற்பத்தி இதனை அதிகப்படுத்துறதுக்காக நாங்கள் வந்து இந்த அடர் நெருக்கி நடனு ஒரு திட்டம் வந்து செயல்படுத்திட்டு வர்றோம் அடர் நெருக்கி நடவு மூலம் பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே இருக்கிற நிலப்பரப்பில் பாப்புலேஷன் அதாகப்பட்டது பயிர் எண்ணிக்கை அதிகப்படுத்தி உற்பத்தி அதிகப்படுத்த அந்த திட்டத்திட்டத்தின் நோக்கமே அந்த மாதிரி பார்த்தா நாமக்கல் மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மா வாழை காய்கறி இந்த மாதிரிலாம் வந்து நாங்கள் இந்த திட்டத்தின் மூலம் ஐம்பது மாநிலத்தில் அனைத்து வகையான விவசாயிகளுக்கும் வந்து திட்டம் செயல்படுத்திட்டு வர்றோம் இந்த திட்டத்தின் மூலம் விவசாயிகளுக்கு வந்து நல்லா ஒரு குறைந்த பரப்பு அதிக லாபம் கிடைக்கிது மரவள்ளி சாகுபடி செய்யும் வயலில் வந்து நாங்கள் உளுந்து ஊடு பயிராக கொடுத்து விவசாயி பயிர் செய்ய வச்சுருக்குறோம் இதே திட்டத்தில் கொல்லிமலையில் வந்து மரவள்ளி பயிரில் பீன்ஸு விநியோகம் செஞ்சு சாகுபடி செய்ய விவசாயிகளை ஊக்கப்படுத்திகிட்டு வரோம் அடுத்த திட்டமான தேசிய மூங்கில் இயக்க திட்டம் தேசிய மூங்கில இயக்க திட்டத்தின் மூலம் விவசாயிகளும் ஒரு ஃபேக்ட்ரி அதாவது இரண்டு ஏக்கர் சாகுபடி செய்யும் முங்கில் சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு அரசு பின்னேற்பு மானியமாக நாலாயிரம் ரூபா மானியம் தரும் அதே வயலில் இரண்டாம் ஆண்டு பராமரிப்பு செய்வதற்காக நாலாயிரம் ஆக மொத்தம் முங்கில் சாகுபடி செய்யும் ஒரு விவசாயிகளுக்கு எட்டாயிரரூவா நாங்கள் மானி அரசு வழங்கிட்டு வருது இந்த திட்டத்தின் மூலம் நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் கடந்த ஆண்டில் முப்பது திட்டம் நாங்கள் சாதனை அடைப்பட்டு வருவோம் விவசாயிகள் பயன்பட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் அடுத்த திட்டமான தேசிய மூலிகை சாகுபடி திட்டம் தேசிய மூலிகை சாகுபடி திட்டத்தின் மூலம் நாமக்கல் மாவட்டம் இந்த ஆண்டில் வந்து நம்மளுக்கு வந்து மூன்று பயிர்களை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க கோலிஸ் அதாகப்பட்டது கூர்க்கன் அடுத்து வந்து நெல்லி வேம்பு இது சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு வந்து இருபது மானியம் வந்து விவசாயிகள் நாங்கள் கொடுத்துட்டு வரோம் இதன் மூலம் வந்து நூற்றி அறுபத்தி மூணு ஹெக்டேரில் வந்து நம்ம அரசுகளுக்கு நிர்ணயம் செய்யப்பட்டு இதுவரைக்கும் நூற்றி ஐந்து ஹெக்டேர் நாமக்கல் மாவட்டத்தில் நாங்கள் சாதனை அடைபெற்று வந்து சாதனை அடைபெற்று உள்ளது மேலும் இந்த மூலிகை போய் சாகுபடி செய்யும் விவசாயிகள் வந்து சம்மந்தப்பட்ட வட்டார தோட்டக்கலைத்துறை சேர்ந்த உதவிகளை தொடர்பு கொண்டால் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெறலாம் சரி அடுத்த திட்டமான பந்தல் காய்கறி சாகுபடி திட்டம் இந்த திட்டம் தேசிய வேளாண் அப்படி திட்டத்தின் மூலம் செயல்படுத்திட்டு வர்றாங்க நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் கல்பந்தல் அமைச்சு ஒரு கிட்ட சாகுபடி செஞ்சாங்கனாக்காங்க அந்த விவசாயிகள் வந்து ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஐந்தாயிரம் ரூபா மாணிந்தரும் இந்த கொடி காய்கறி வகைகளான பிற்கன் புடல் பாகல் இதை வந்து நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் வந்து நம்ம இருபது லிட்டர் நம்ம இலக்கு நிர்ணயம் பண்ணாங்க அந்த இருபது லிட்டர் நாங்கள் சாதனை அடிபட்டு உள்ளோம் மேற்கொண்டு பயன்பெறும் விவசாயிகள் நாமக்கல் மாவட்டத்தில் பதினைந்து வட்டாரங்களிலும் அந்த சம்பந்தப்பட்ட வட்டார தோட்டங்களை உதவி உதவிக்கிறங்களை தொடர்பு கொண்டு தங்களுடைய தேவை விவரங்களை முன்னுரிமை பதிவேட்டில் பதிவு செய்து பயன்பெற வேண்டும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் எந்திரங்களின் பயன்பாடு என்றைக்கு அறிமுகமானதோ அன்றிலிருந்து வேளாண்மையும் பெருகி வருகிறது பல புதிய இயந்திரங்கள் பயன்பாட்டின் காரணமாக அறிமுகப்படுத்தப்பட்டன குறிப்பாக வேளாண்மையில் எல்லா பயிர்களுக்கும் இயந்திரங்களின் தேவை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இவற்றின் உபயோகத்தால் வேலை சீக்கிரம் முடிவதோடு மட்டுமல்லாமல் பயிர்களின் உற்பத்தியும் அதிகமாக வருகிறது அப்படி அறிமுகமான பொருட்களில் ஒன்றுதான் சிறு தானியங்களில் உமி நீக்கும் கருவி இந்த கருவியை எப்படி உபயோகப்படுத்த வேண்டும் இது எங்கு கிடைக்கிறது இதன் பயன்பாட்டில் ஏற்படும் பயன்கள் என்னென்ன என்பது பற்றி நமக்கு விளக்குகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக பேராசிரியர் டாக்டர் என் வரதராஜு அவர்கள் நமது நாட்டில் சிறுதானிய பயிர்கள் மிகுந்த அளவில் பயிரிடப்படுகிறது இருந்த போதிலும் சிறுதானியங்களுடைய பயன்பாடு மக்களிடையே அவ்வளவாக தற்பொழுது இல்லை இதற்கு என்ன காரணம் என்று பார்த்தால் இந்த சிறுதானியங்களை பதப்படுத்தி அரிசியாக மாற்றுவதே ஒரு பெரிய வேலையாக உள்ளது இந்த சிறுதானியத்தினுடைய மதிப்பை கூட்ட வேண்டும் என்றால் நாம் அதில் இருக்கக்கூடிய உமி தவிடு போன்ற தேவையற்ற பொருள்களை முதலில் நீக்க வேண்டும் அவ்வாறு நீக்கிய பிறகு அந்த சிறுதானியங்களை அப்படியே அரிசியாகவோ அல்லது மாவாக மாற்றி நாம் உணவு பொருள்களை தயாரிக்க முடியும் இந்த சிறுதானியங்களை அரிசியாகவோ அல்லது மாவாக மாற்றுவதற்கு முன் ஏற்கனவே கூறியது போல் அதில் உள்ள உமி மற்றும் தவிடை நீக்க வேண்டும் இந்த குறைபாட்டை நீக்குவதற்காக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் குறிப்பாக பொறியியல் கல்லூரியிலே ஒரு இயந்திரம் ஒன்று சிறிய தானியங்களுக்கென்றே வடிவமைத்து அதிலிருந்து உமி மற்றும் தவிடை நீக்குவதற்கு தற்பொழுது பயன்பாட்டுக்கு ஏற்புடையதாக உள்ளது தற்சமயம் வடிவமைக்கப்பட்டுள்ள இயந்திரத்தை கொண்டு சாமை பனிவரகு தினை போன்ற சிறுதானியங்களிலிருந்து உமி மற்றும் தவிடை எளிதாக நீக்க முடியும் இவ்வாறு நீக்குவதற்கு இந்த இயந்திரத்திலே ஒரு குதிரை சக்தி கொண்ட மோட்டார் இணைக்கப்பட்டுள்ளது இந்த இயந்திரத்தை கொண்டு ஒரு மணி நேரத்திற்கு ஐம்பது கிலோ வரை நாம் எளிதாக சிறுதானியங்களில் இருந்து உமி மற்றும் தவிட்டை நீக்கலாம் இந்த இயந்திரத்தை கொண்டு விவசாயிகள் தங்களுடைய விளைநிலங்களிலே விளையக்கூடிய சிறுதானியங்களை அரிசியாக மாற்றி நல்ல விலைக்கு விற்க முடியும் தற்சமயம் சிறுதானியங்கள் இருபதிலிருந்து இருபத்தைந்து ரூபாய்க்கு விற்கிறது இந்த சிறுதானியத்தை அரிசியாக மாற்றி விற்கும் பொழுது அது ஐம்பதிலிருந்து ஐம்பத்தி ஐந்து ரூபாய் வரை விற்பதற்கு நல்ல வாய்ப்புள்ளது இவ்வாறு செய்யும் பொழுது நமக்கு ஒரு கிலோ சிறுதானியத்திற்கு பத்திலிருந்து பதினைந்து ரூபாய் வரை அதிக லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது சோளம் கம்பு போன்ற தானியங்களுக்கு பிரத்யேகமாக வேறொரு மிஷின் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது அந்த இயந்திரத்தை கொண்டு நாம் அதில் இருக்கின்ற தோல்களையும் எளிதாக நீக்கலாம் ஒரு கிலோ சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டால் அதில் இருபது சதவீதம் வரை நமக்கு தவிடு மற்றும் உமி உள்ளது அதை கழித்து பார்க்கும் பொழுது ஒரு கிலோவுக்கு எழுநூற்றி ஐம்பதிலிருந்து எண்ணூறு கிராம் வரை நமக்கு அரிசி கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகவே நாம் சிறுதானியத்தை மதிப்பு கூட்டிய பொருளாக அதாவது அரிசியாக மாற்றி விற்கும் பொழுது குறைந்தபட்சம் பத்து ரூபாய் வரை ஒரு கிலோவுக்கு லாபம் கிடைக்கும் தற்பொழுது சாமையிலிருந்து உமி நீக்குவதை நாம் எவ்வாறு செய்வது என்பதை காணலாம் இந்த உமி நீக்குவதற்கு இந்த சாமையை சாமையை நாம் மூன்று தடவை இந்த மெசின் இந்த இயந்திரத்திலே போட வேண்டும் அப்பொழுது தான் நமக்கு வந்து நல் நல்ல முறையாக உமி நீக்கி கிடைக்கும் இதேபோல் பனிவரகு திணை ஆகிய சிறுதானியங்களையும் இதே இயந்திரத்தில் நாம் செலுத்தி நல்ல முறையிலே உம்மி நீக்க முடியும் தற்பொழுது நாம் பார்த்து கொண்டிருப்பது பனிவரகிலிருந்து உம்மி நீக்கப்பட்ட அரிசியாகும் இது திணையிலிருந்து உம்மி நீக்கப்பட்ட திணை அரிசியாகும் விவசாய பெருங்குடி மக்கள் தாங்கள் விளைவித்த சிறுதானியங்களை அப்படியே சிறுதானியமாக விற்காமல் மதிப்பு கூட்டிய பொருளாக அதாவது உமி நீக்கப்பட்ட அரிசியாக மாற்றி விற்கும் பொழுது ஒரு கிலோவிற்கு பத்து ரூபாய் வரை அதிக லாபம் கிடைக்க வாய்ப்புள்ளதால் விவசாய பெருங்குடி மக்கள் அனைவரும் இந்த இயந்திரத்தின் மூலம் சிறுதானியங்களை அரிசியாக மாற்றி நல்ல லாபம் பெற்று வாழ்க்க வாழ்க்கையில் வளம்பர வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இந்த இயந்திரத்தினுடைய விலை சுமார் நாற்பதாயிரம் ரூபாய் ஆகும் இதை பற்றி மேலும் விவரங்கள் தெரிந்து கொள்ள பேராசிரியர் மற்றும் தலைவர் வேளாண் மற்றும் உணவு பதன் செய்யும் துறை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர் மூன்று என்ற முகவரிக்கு அணுகி இதனுடைய வரைபடங்களையும் மற்ற விவரங்களையும் பெற்றுக்கொள்ளலாம் நேர்களே இன்றைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியை பார்த்திருப்பீங்க நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அத்தனை பகுதிகளும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம் மேலும் நிகழ்ச்சி பற்றிய தங்களது ஆலோசனைகளையும் கருத்துக்களையும் எங்கள் மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் மின்னஞ்சல் முகவரி மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்